என்ன மழை இப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்கே? பாழா போன மழை ஏன் தான் இப்படி பெஞ்சு தொலைக்குதோ? இதுல கரண்ட் வேற போயிடுச்சு. அப்பா வந்துருச்சா? மீரா, ஏ மீரா, இங்க இல்லையே. இவ எங்கதான் போயிருப்பா?
அண்ணா மீரா இந்த பக்கம் வந்தத பாத்தீங்களா நான் பாக்கலையம்மா நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன் ரூமுக்கு வந்து பார்த்தா அவள காணோம் அவங்க மொபைல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களே அதான் பிரச்சனை போன் ரூம்லயே இருக்கு பக்கத்து ரூம்ல விசாரிச்சிங்களா இல்ல அங்க தான் இருப்பாங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க சரி சரி நான் போய் பார்க்கறேன் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆன்லைன்ல இந்த ரூமுக்கு மீரா வந்திருந்தாளா இல்லையே அவ எங்க போனா நான் என் துணியை வாஷ் பண்றதுக்கு போயிருந்தேன் அப்ப அவ குளிச்சிட்டு இருந்தா வந்து பார்த்தா அவ ரூம்லயே இல்ல போனும் அங்க தான் இருக்கு எனக்கு ஏதோ தப்பா தோணுது இப்ப என் கூட கொஞ்சம் வரியா சரி நான் இப்ப வந்தறேன் திமிரல் ஜாஸ்தி தான் உனக்கு மீரா இங்க வந்தாளா இல்ல என்னாச்சு நான் துவைச்சிட்டு வந்து பார்த்தப்ப அவ ரூம்ல இல்ல அதான் கேட்டேன் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல நீ கொஞ்சம் வரியா அவளை தேடணும் நீ மீரா வெங்கியாவது பாத்தியா இல்ல நான் பார்க்கலையே ஷூ வெங்க தான் போய் என்ன பண்றது பூஜா நம்ம ஒன்னு பண்ணலாம் நம்ம செக்யூரிட்டி அண்ணா கிட்ட இன்னொரு வாட்டி விசாரிக்கலாம் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வா அண்ணா மீராவ பாத்தீங்களா நான் பார்க்கலமா எல்லா இடத்துல தேடினீங்க நாங்க எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம் அவ எங்க போனானே தெரியல எங்கம்மா போ நாம கொஞ்சம் வெளிய போய் தேடலாமா வா பார்க்கலாம் சும்மா யோசிச்சு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் மீராவோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றது நல்லது இவ சொல்றதா சரி பூஜா நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுனா எல்லாரும் நம்மளதான் தப்பு சொல்லுவாங்க இப்பவே மணி 10:30 ஆயிடுச்சு யோசிக்க நேரம் இல்ல பூஜா சீக்கிரமா ஃபோன் பண்ணு அவர் இங்க வந்த பிறகு அவர் முடி பண்ணட்டும் என்ன செய்யலாம்னு ஆமா அதுதான் சரியா இருக்கும் ஹலோ ஆமா சஞ்சய் பேசுறேன் சொல்லு பூஜா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அவ யாரையாவது எங்க பார்க்க போறேன்னு சரி நான் இப்ப உடனே வரேன் அண்ணா நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல டியூட்டில இருக்கீங்களா எனக்கு அர்ஜென்ட்டா உங்களை இப்ப பார்க்கணும் ஆமா இப்பவே எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும் மீரா தங்கற ஹாஸ்டல்ல இருந்து கால் பண்ணாங்க அவள அங்க காணுமா நைட் 11 மணி ஆக போகுது அப்படி சொல்லாதீங்கடா இப்பவே நம்ம கிளம்பணும் ஆமா நான் வீட்ல தான் இருக்கேன் சரிண்ணா
மீரா செல்லக்குட்டி என்னாச்சு வாரத்துல ரெண்டு நாள் தான் நம்ம மீட் பண்றோம் அதுலயும் உனக்கு என்னாச்சு இப்போ நீ என்னதான் சொல்ல வர நீ என்ன சொல்றேன்னு உனக்கே புரியதா இந்த வருமானத்தை மட்டும் வச்சு நம்மளால எப்படி வாழ முடியும்னு நினைக்கிற நீ என்ன வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்ன அதுக்காக நான் உனக்கு தப்பா சொல்லல அப்படியே போனா வாழ்க்கை என்ன ஆகும் அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட வேலைய வேற ரிசைன் பண்ண சொல்ற உன்ன டென்ஷன் ஆகணும்ன்றதுக்காக சொல்லல ஆனா இப்போதைக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் உனக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சா கண்டிப்பா நான் ரிசைன் பண்ணிடுறேன் சரியா டைம் 11:30 ஆயிருச்சு இப்போ இந்த நேரத்துல அவங்க எங்க போய் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஏதாவது எனக்கு எதுவும் தெரியாதுனா அவளுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அவளோட ஃபோன் கூட எடுத்துட்டு போறேன்னு தான் பூஜா சொன்னா ஒரு 10 வாட்டியாவது சொல்லிருப்பேன் வேலைய ரிசைன் பண்ணுன்னு நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டான்டா அந்த மாதிரி அடம் புடிச்சு பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரு நாள் அடிச்சிட்டேன் எதுக்கு ஹாஸ்டல்ல தங்க வச்ச டெய்லி வீட்ல இருந்தே போலாமே டெய்லி ஒன் சைடு டிராவலே 1.5 ஹவர்க்கு மேல இருக்குன்னா அதனால தான் அவளை ஹாஸ்டல்ல தங்க சொன்னேன் இப்போ அவங்க எங்க வர்க் பண்றாங்க சிட்டில ஒரு துணி கடையில அங்க சேல்ஸ் கேலா வர்க் பண்றா ஆ யார் அது இந்த பூஜா அவளோட ரூம்மேட் அண்ணா அவ கூட தான் வர்க் பண்றா எல்லா வாரமும் நீ மீராவை பார்க்க வருவியா இல்ல சனிக்கிழமை அவ வீட்டுக்கு வந்துருவானா இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கே ஹாஸ்டல் வரைக்கும் வண்டி போகாதா இப்படி போனா சீக்கிரமா போயிடலாம் சார் இவங்க தான் பூஜா என்னமா நடந்துச்சு ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும் எங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க ஹாஸ்டலுக்கு வரும்போது அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது
Hello? இன்னும் பணம் கிடைக்கல அவங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்லுங்க சரி நான் அப்புறமா கால் பண்றேங்க சரியா மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல நான் வைக்கிறேன் வந்துட்டீங்களா எங்க போனீங்க ஏன் இவ்வளவு லேட் வேலை முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்குமா செமையா இடி வெட்டிட்டு இருக்கு எமர்ஜென்சி லைட் எடுத்து வச்சுக்கோங்க இப்பதான் வந்தோம் வந்ததும் பாத்ரூம்குள்ள போயிட்டியா மீரா என் புடவை ரொம்ப அழுக்கா இருக்கு நான் துவைச்சு மேல காய போட்டுட்டு வரேன் நினைஞ்சிட்டேன் வேற ஆ சரி அக்கா என்ன மழை இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கே போன மழை ஏன் அப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கோ இந்த கரண்ட் வேற அப்பா வந்துருச்சா மீரா மீரா இங்க காணும் எங்க போயிருப்பா அதுக்கப்புறம் நான் எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்த்தேன்
அவ வெளிய போக சான்ஸே இல்ல. அதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி அண்ணாவும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டல் காம்பவுண்ட் ஃபுல்லா ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடணும். ஆனா மீரா கிடைக்கல. நீங்க துணி துவைச்சிட்டு வந்து பாக்கும்போது மீரா இந்த ரூம்ல இல்லன்னு சொன்னீங்களே, வெளியில இருந்து யாராவது ரூமுக்கு வந்துட்டு போன மாதிரி ஏதாவது? கிளாக் டேபிள் மேல விழுந்து கிடந்தது. மீராவோட மொபைல் கட்டில கீழ இருந்துச்சு. வேற எதுவும் வித்தியாசமா பாக்கல சார். மீராவுக்கு வெளிய யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவாவது காணாம போயிருக்காங்களா? உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம? இல்ல சார். தெரியாத நம்பருக்கு ஏதாவது அவுட் கோயிங் பண்ணிருக்காங்களா இல்ல இன்கமிங் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. இல்லனா அந்த மாதிரி எந்த போனும் வரல. நீங்க துணி துவைக்க போனதா சொன்னீங்கல்ல, அந்த இடத்தை இப்ப நான் பார்க்கணும். மேடதா சார் இருக்கு, வாங்க. வாங்க சார். நீங்க ரூமுக்கு வரும்போது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாங்க? ஆமா சார். அதுக்கு அப்புறமா மீராவை யாருமே பார்க்கல இல்ல? இல்ல சார். அதாவது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்ல? ஆமா, இங்க தான் சார். நீங்க இங்க துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? மேக்ஸिमम ஒரு அரை மணி நேரம் சார். எத்தனை மணிக்கு நீங்க மாடிக்கு வந்தீங்க? அது ஒரு 7:30 மணி இருக்கும் சார். அதாவது மீரா தனியா ரூம்ல இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்துல யாராவது ரூமுக்கு வந்துட்டு போக வாய்ப்பிருக்கு. நீங்க துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா எத்தனை மணிக்கு கரண்ட் போச்சு? நான் இங்க வந்து என் துணியை துவைச்சிட்டு காய போடும்போது கரண்ட் போச்சு சார். நான் துவைச்சு முடிக்க ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும் சார். அதுக்கப்புறம் எப்ப கரண்ட் வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு 10 நிமிஷத்திலேயே மறுபடி கரண்ட் வந்துருச்சு சார். உங்க ரூமோட கீ பொதுவா யார் கையில இருக்கும்? மீரா தான் சாவியை வச்சிருப்பா. எப்பலாம் அவ வீட்டுக்கு போறாளோ சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போவா, அப்ப என்கிட்ட தான் சார் இருக்கும். ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு நீங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா, வீனாவும் ராக்கியும். நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும். பார்க்கலாம் சார். நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் தான் மீராவை கடைசியா பார்த்திருக்கீங்க. அதாவது பூஜா ரூமுக்குள்ள வரும்போது மீரா குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. மீராவோட சத்தம் மட்டும்தான் இவங்க கேட்டிருக்காங்க. மீரா ரூமுக்குள்ள போனத நீங்க மட்டும் தான் பாத்திருக்கீங்க, சரிதானே? ஆமா சார். கடைசியா நீங்க மீராவை பார்த்தத பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்னைக்கு சரியான மழை பெஞ்சிருந்தது. அவ கோரிடோர்லோட நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த டைம்ல நானும் என் ஃப்ரெண்டும் அங்க பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். பூஜை யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா கே. அப்ப டைம் 7 மணி இருக்கும் சார். நாங்க சரியா கவனிக்காம பேசிக்கிட்டே இருந்தோம். மீரா டோர் திறந்து அவ ரூமுக்கு போயிட்டா. கதவு போட்டின பிறகுதான் 10 நிமிஷம் நாங்க அங்க நின்று பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்க ரொம்ப நேரம் அங்க பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க போறதுக்கு முன்னாடி பூஜாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. பூஜா ரூமுக்கு போன பிறகு 5 நிமிஷத்திலே நாங்க எங்க ரூமுக்கே போயிட்டோம். ரூமுக்குள்ள போன பூஜா நீங்க போனதுக்கு அப்புறம் தான் துணி துவைக்க போனாங்களா? அப்படி இருக்கலாம் சார். ஏன்னா பூஜை போனது நாங்க பார்க்கல. ஆனா நான் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தேன். நான் வாஷ் பண்ண போகும்போது வீணா எனக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமா போயிட்டு இருந்தா. ராக்கி நான் வந்த பக்கத்திலேயே இருந்தா. பூஜா சொன்னது சரியா இருக்கலாம்.
இவங்க உங்களை பாத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான் சார். நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா அவ அப்படியே உள்ள போயிட்டா. அவ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அங்க நின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். பூஜா வாஷ் பண்ண மேல போனத நாங்களும் பார்க்கல. அப்ப மீரா உங்களை பார்த்தங்களா? பார்த்தா. ஆனா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்தோம். பூஜா மாடியில இருந்து இறங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்து போயிட்டோம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ரஷீத் சார். எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு சார். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். சாயங்காலம் எத்தனை மணிக்கு உங்க டியூட்டி ஆரம்பிப்பீங்க? 6 மணி சார். நேத்து சாயங்காலம் அதாவது லாஸ்ட் மினிட்ல எத்தனை மணிக்கு பூஜாவும் மீராவும் ஹாஸ்டலுக்கு வந்தாங்க? 7 மணிக்கு மேல ஆச்சுங்க சார். 7 மணிக்கு மேலயா? அப்ப ஒரு 7:30 இருக்குமா? இல்ல சார், ஒரு 7:10 7:30 இருக்கும். அந்த டைம் நல்ல மழை இருக்கு சார். செம மழை சார். கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருந்துச்சு சார். அதனால எமர்ஜென்சி லாம்ப் எடுத்து வைக்க சொன்னேன். இங்க ஜெனரேட்டர் இல்லையா? இல்ல சார். யாருகிட்ட எமர்ஜென்சி லைட் எடுத்து வைக்க சொன்னீங்க? பூஜா மா எடுத்துட்ட சார். ஹாஸ்டலுக்கு வெளியில இருந்து யாராவது வருவாங்களா? ஐ மீன் ஆம்பளைங்க யாராவது? நைட் எல்லாம் யாரும் வர மாட்டாங்க சார். பகல்ல எப்படி எனக்கு தெரியல சார். நேத்து சாயந்தரம் அதாவது மீராவை காணோம்னு சொன்ன டைம்ல இருந்து இல்லனா அதுக்கு முன்னாடியா இல்ல அதுக்கு பின்னாடியா? ஹாஸ்டல்ல வித்தியாசமா ஏதாவது உங்க கண்ணல பட்டுதா? அதாவது உன்ன பேரு தெரியாதவங்க யாராவது? இல்ல சார். அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுக்கு பின்னால 2-3 ஓடு உடைஞ்சிருந்தது சார். மழை பெய்யும் போது ஏதாவது பாத்திரம் எடுத்து வைக்கலன்னு வச்சுங்களேன், வீட்டுல எல்லாம் தண்ணி ஆயிடும் சார். அதை எடுத்து வைக்கிறதுக்கு தான் சார் நான் போனேன். வந்துட்டீங்களா? எங்கே போனீங்க? ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வேலை முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனா? கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்கு. நல்ல இடி வெட்டிட்டு இருக்கு. எமர்ஜென்சி லைட் எடுத்து வச்சுக்க. அதுக்கப்புறம் 8:30 மணி இருக்கும் சார். பூஜா மாடம் என்ன தேடி வந்தாங்க சார். மீராவை காணோம், என்கிட்ட பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொன்னேன். நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார். ஆனா எங்கேயுமே அவங்கள காணோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில 11 மணிக்கு என்ன வந்து பாருங்க. சரி சார். என்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் ஏதாவது பிரச்சனையை பத்தி சொல்லிருக்காளா? அந்த மாதிரி பிரச்சனைகளோ தேவையில்லாத சகவாசமோ மீராவுக்கு எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இல்ல. எப்போ ஹாப்பியா இருப்பா, யாரையும் பகச்சுக்கவும் மாட்டா. அனாவசியமா எந்த ஒரு ஃபோன் கால் பேசுறதோ இல்ல ஒரு FB அக்கௌண்ட்டோ மீரா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல சார். சஞ்சய், இனியும் நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்கு. அண்ணா அது வா. சஞ்சய், நான் சொல்றது கேளு. மீராவுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆயிருக்காது. நாம ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அண்ணா, என் மீராவுக்கு ஏதாவது எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அண்ணா, இந்த உலகத்துல எனக்காக அவ மட்டும்தான். அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சஞ்சய், நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. மீராவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலனா நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பூஜா துணி துவைக்க போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 20-30 நிமிஷத்துக்குள்ளதான் மீரா காணாம போயிருப்பா. அந்த நேரத்துல ஹாஸ்டல்ல கரண்ட்டும் இல்ல. அந்த ரூமோட சாவி மீரா கிட்ட தான் இருக்கு. மீரா இங்க வரும்போது ராக்கியும் வீணாவும் அங்க இருந்திருக்காங்க.
அப்படி இருக்க மீரா கதவை வந்து திறக்கும்போது அங்க ரூமுக்குள்ள யாரும் இல்ல. ஒருவேளை ரூமுக்குள்ள ஆள் இருந்தாங்கன்னே வெச்சுக்குவோம். அந்த ஆள் அவ்வளவு கரெக்ட்டா மீராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உள்ள நுழையிறதுக்கும் வாய்ப்பில்ல. காரணம், அந்த நேரத்துல ரூமுக்கு பக்கத்துல ராக்கியும் வீணாவும் இருந்திருக்காங்க. ஹாஸ்டல் காரிடார்ல பூஜாவும். அப்படின்னா மீரா எங்க போயிருப்பாங்க? இந்த நிலைமை மாறும். காதலிச்சு ஓடி வந்தா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஏதாவது பேசு மீரா. நம்ம அவ்வளவு பெரிய தப்பு எதுவும் பண்ணல. ரெண்டு பேரும் பார்த்தோம், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம். மீரா, அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்பாதான் எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பாவுக்கு நீ என்ன உயிர்னு. எல்லா அப்பாவும் அப்படிதான். அவங்களுடைய சொத்து உயிர் எல்லாமே அவங்களோட பொண்ணுங்க தான். நீ ரொம்ப யோசிச்சு குழப்பியாத, எல்லாம் சரியாயிடும். வேலையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும் போது சண்டை அதிகமாகி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அப்படி எதுவும் இல்லைண்ணா. எப்பவும் போல சாதாரணமா தான் சண்டை பிடிச்சிக்கிட்டோம். நான் அந்த விஷயத்துக்காக இப்படி எல்லாம் முடிவு எடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம அவ வேலையை ரிசைன் பண்ணாம இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எங்களுக்கு பணம் தேவை ரொம்ப அவசியமா இருந்தது. அப்புறம் வேலையை ரிசைன் பண்றதுக்கு மீரா ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாண்ணா. நான் இந்த ரூமை கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். பூஜா நீங்க இருங்க. அது எல்லாம் என்னோடது சார். இது என்னோடதுதான் சார்.
அந்த ரேக்ல இருக்கிற எல்லாமே என்னோடது தான் சார். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? எல்ஐசி ஏஜென்ட் சார். சஞ்சய் நீ வருத்தப்பட வேண்டாம். சஞ்சய் ஆறு மாசம் நாங்க கல்யாணம் முடிச்சு இவ்வளவுதான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி தேவை இல்லாம ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? மீராவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதை எப்படி நம்புறது? அப்ப எங்கதான் போனா மீரா? ஆனா அதுல ஒரு 10 ரூம்ல தான் சார் ஆளுங்க இருக்காங்க. சில சமயம் கெஸ்ட் மாதிரி ஆளுங்க வந்து தங்கிட்டு போவாங்க. இங்க வார்டன் கிடையாதா? வார்டன் இல்ல, ஆனா ஒரு அம்மா மட்டும் வந்துட்டு போவாங்க. நேத்துக்கு ஈவினிங் நீங்க துணி கடையில இருந்து வரும்போது உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாராவது கூட வந்தாங்களா? டெய்லி ஈவினிங் நானும் மீராவும் எங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் இங்க வருவோம். நேத்தும் அதே மாதிரி நாங்க ஒண்ணா தான் வந்தோம். குடிப்பா, இந்த மீதி காசு எடுத்துக்கங்க. இந்த நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன். உனக்கும் வேணுமா? என் கூட வாங்க. நான் ஆரஞ்சு வாங்க போறேன். அண்ணே, அரை கிலோ ஆரஞ்சு கொடுங்க. ஒரு கிலோவா வாங்கிக்கலாம்ல? இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வேணும்னா நான் வேற வாங்கிக்கிறேன். இப்பவே ரொம்ப லேட். இன்னும் கொஞ்சம் லேட்டானா என் பஸ் மிஸ் ஆயிடும். நான் கிளம்பட்டுமா? அக்கா ஜோதி கிளம்பட்டுமான்னு கேக்குறா. நீ சீக்கிரமா கிளம்பு, உன் பஸ் மிஸ் பண்ண வேண்டாம். நான் பின்னாடியே வரேன். சரி வா போலாம். ஆட்டோ ஆட்டோ வா ஏறு. சரி நாளைக்கு பாக்கலாம். சரி அண்ணே, இங்க பக்கத்துல ஹாஸ்டலுக்கு போங்க. Hi. Bye. Oh. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இங்க பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 3 மாசம் தான் ஆயிருக்கு. மீரா பூஜா அப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல சார், அவ்வளவோ நாங்க க்ளோஸ் கிடையாது. ஆனாலும் ஒரே ஹாஸ்டல்ல இருக்கனால ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி? சார், பூஜாவுக்கு மீரா தங்கச்சி மாதிரி தான். அவங்க நட்பு அப்படிதான் இருந்துச்சு. மீராவும் அது போலதான் நினைக்கிறேன். சரி, அப்படியே இருந்தாலும் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் அதாவது மீராவும் பூஜாவும் எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க? அப்படி கரெக்ட்டா எதுவும் சொல்ல முடியாது சார். ஆனாலும் ஈவினிங் 5:30 க்கே வந்துருவாங்க. லேட்டா வருவாங்களா? எப்பவாவது? எனக்கு கரெக்ட்டா தெரியாது சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். நீங்க நேத்து எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? 6 மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன் சார். நீங்களும் மீராவும் எப்படி, நல்ல ஃப்ரெண்ட்ஸா? நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்.
நான் முதல்ல வீணா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பூஜாவும் மீராவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். என்ன காரணத்துக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க எப்போதும் சண்டை போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். ஒரு தடவை அவங்க ரூம் பக்கம் போகும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படி நீங்க என்ன கேட்டிங்க? என்ன விஷயமா அவங்க சண்டை போட்டுட்டாங்க? நீ வேற ஏதோ ரூம்க்கு மாறிக்கிறியா? உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஏதோ சண்டை போட்டாங்க சார். ஆக்சுவலி எவ்வளவு டைம் எடுக்கும் சிட்டில இருந்து ஹாஸ்டல் வர்றதுக்கு? மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் ஆயிடும் சார். ஹாஸ்டலுக்குள்ள வர்றதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு சார்? பின்னாடி ஒரு சின்ன சந்து இருக்கு சார், ஆனா அந்த வழியா யாருமே வர மாட்டாங்க சார். அந்த இடம் குப்பையெல்லாம் போட்டு ரொம்ப மோசமா இருக்கு சார், ஒரே காடா இருக்கு. நான் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லவே இல்ல. நேத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க துணி கடையில இருந்து கிளம்பினீங்க? எப்பவும் 5 மணிக்கு கிளம்பிடுவோம் சார். நேத்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால 5:30 மணி ஆயிடுச்சு. நான் வந்து மெரினா ஜோதி கிட்ட கொஞ்சம் பேசணும். மெரினா இங்க வரேன்னு சொல்லிருக்கா. ஜோதிக்கு கால் பண்ணா கிடைக்கல. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன் சார். பின்னாடி இருக்கிற வழியை நான் பார்க்கணும். வாங்க சார், காட்டுறேன். நாங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு. தேவையில்லாம பழகுறதோ போன் கால்ஸோ இது வரைக்கும் அப்படி நாங்க பார்த்ததே இல்ல. உங்களுக்கு தெரியும், நேத்து ராத்திரியில இருந்து மீராவை காணோம். எல்லாருமே சொல்றாங்க அவங்க நல்ல குணமான பொண்ணுன்னு. ஆனா அவங்க எப்படி காணாம போனாங்க? அப்படி இல்லனா அவங்களை யாரு கடத்துனாங்க? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. கடைசியா மீராவை எப்ப பாத்தீங்க? இல்ல சார், அன்னைக்கு நாங்க வேலையை விட்டு வரும்போது சிரிச்சு பேசிட்டு தான் வந்தோம். நல்ல சந்தோஷமா தான் சார் பேசிட்டு வந்தோம். டக்கு டக்குன்னு மூட் ஆஃப் ஆகுற கேரக்டர்லாம் அவ கிடையாது சார். நேத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க துணி கடையில இருந்து கிளம்பினீங்க? எப்பவுமே 5 மணிக்கு கிளம்பிடுவோம். அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஒரு 5:30 தான் கிளம்பணும். அதுக்கப்புறம் வேற எங்கயாவது நீங்க போனீங்களா? பஸ் ஸ்டாப்புக்கு போற வழியில பூஜா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கடையில நின்னா. லேட்டானா பஸ் போயிடும்னு ஜோதி முன்னாடியே கிளம்பிட்டா. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோவை நிறுத்தி பூஜாவும் மீராவும் அதுல ஏறி போயிட்டாங்க. மீராவும் பூஜாவும் கிளம்பினதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க கிளம்பினீங்க? அதிகபட்சம் 10-15 நிமிஷத்துல என்னோட பஸ்ஸும் வந்துருச்சு சார். நீங்க ஸ்டாண்ட்ல போய் தான் பஸ் ஏறுறீங்களா? இல்ல, எனக்கு ஸ்டாண்டுக்கு போக தேவையில்ல. ஒரு ஃப்ரூட் ஸ்டால் பத்தி சொன்னேன்ல, அங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா என்னோட பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க சொன்ன அந்த பழக்கடையில இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10-12 நிமிஷம் போதும் சார். பஸ் ஸ்டாண்டுக்கு போனா தான் ஜோதிக்கு பஸ் கிடைக்குமா? ஆமா சார். நேத்துக்கு நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? ஐ மீன் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 6:30 இருக்கும் சார். கடைசியா ஒரு க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லுங்க. மீரா காணாம போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பூஜை தான் கால் பண்ணி சொன்னா. எப்போ? நேத்துக்கு நைட்டா இல்ல இன்னைக்கு காலையிலயா? இன்னைக்கு காலையில. ஓகே, தேங்க் யூ. நீங்க கிளம்புங்க. சரி சார். இனி யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நான் கூப்பிட்டு சொல்றேன், அவங்களும் இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கட்டும். அண்ணா, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. அடா, எதுக்காக இவ்வளவு நீ டென்ஷன் ஆகுற? நம்ம கண்டுபிடிக்கலாம். மீராவுக்கு இப்ப எவ்வளவு சேலரி கிடைக்குது? 8,000 ரூபாய். ஆ சார், இன்னொரு மேடம் வந்திருக்கு சார், பேரு ஜோல்ஸ்னா. ஆ வர சொல்லுங்க. ஆ அப்புறம் இவனை கூட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க. ஆ சரி சார். ஜோதி, எத்தனை வருஷமா நீங்க துணி கடையில வேலை பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு சார். நீங்க 4 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்லயா? ஆமா சார், நாங்க 4 பேரும் சேல்ஸ் கர்ல் சார். எவ்வளவு நாளா உங்களுக்கு மீராவை தெரியும்?
சொல்லப்போனா நாங்க ஒரே டைம்ல நாங்க நாலு பேரும் ஒண்ணா வேலைக்கு சேர்ந்தோம். ஒரு வாரம் முன்ன பின்னே இருக்கும் சார், அவ்வளவுதான். அப்படினா ஒரு வருஷமா உங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும். ஆமா சார். ஜோதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல சார். நேத்து ஈவினிங் துணி கடையில இருந்து நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க? 5:30 சார். நாலு பேரும் ஒண்ணா கிளம்பினீங்க? ஆமா சார். பூஜா கிட்ட பழக்கடைக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லேட்டா போனா பஸ் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க உடனே கிளம்பிட்டீங்க. கரெக்ட் சார். லேட்டானா பஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிடும்னு மெரினாவும் என்கிட்ட சொன்னாங்க. எத்தனை மணிக்கு கரெக்ட்டா பஸ் ஸ்டாண்ட் போலனா பஸ் மிஸ் ஆகும்? 6:10 சார். அடுத்த பஸ் 6:50 தான் சார். பழக்கடையில் இருக்கும் போது நீங்க டைமை பாக்கும்போது தானே உங்களுக்கு பஸ் கிடைக்காதுன்னு தோணுச்சு? ஆமா. அப்ப டைம் எவ்வளவு இருக்கும்? 5:50 சார். பழக்கடையில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் சார். மெரினா பூஜாவோட ஹஸ்பண்டுங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? மெரினாவோட ஹஸ்பண்ட் டெய்ல்ஸ் பிசினஸ் பண்றார் சார். பூஜாவோட ஹஸ்பண்ட் எல்ஐசி ஏஜென்டா இருக்காரு. அப்ப சரி, தேங்க் யூ ஜோதி, நம்ம பார்க்கலாம். கிளம்பட்டுமா சார்? கிளம்புங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதால நானே நேரடியாக வந்திருப்பேன். ஆனால் ஆரம்பத்திலேருந்து நீங்களே இதை பார்க்கறதால கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேபி அதுக்கும் சான்ஸ் இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சதில் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மீராவை பொறுத்த வரைக்கும் தப்பான ஃப்ரெண்ட்ஸுகளோ எந்த விதமான கெட்ட பழக்கங்களோ கிடையாது. சொல்லப்போனால் பாலியல் வன்முறை நடந்திருக்கக்கூட வாய்ப்பே கிடையாது. காரணம், சிட்டியிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி தனியாக தான் இந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. சரியாக பிளான் பண்ணி அந்த ஹாஸ்டலை பற்றி நல்லா தெரிஞ்சவனால் மட்டும்தான் அதுக்குள்ளே அவனால் நுழைய முடியும். ஒருவேளை மர்டர், அப்படி இல்லைன்னா கிட்னாப். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக செய்யலாமே. இன்னும் ஒரு 4-5 பேரை விசாரித்தா மட்டும்தான் விஷயம் ஓரளவுக்கு புரியும். அப்போ தான் நம்மளால் இந்த விசாரணையை சிறப்பாக செயல்படுத்த முடியும். இந்த ஆள் தான் சார் அன்னைக்கு அவங்கள ஹாஸ்டலில் கொண்டு விட்டது. என்னடா உன்னோட பேரு? சத்யன். பேரு மாதிரி தான் இருக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு தர பதிலும் சத்தியம் மட்டும்தான் சொல்லணும். குறைந்தபட்சம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நீ அவங்கள ஹாஸ்டலில் விடும்போது? ஒரு 7 மணி இருக்கும் சார். ஆட்டோவில் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க சார். சிட்டியிலிருந்து இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்றதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. எப்படியும் 20 நிமிஷம் ஆயிடும் சார். எத்தனை மணிக்கு அவங்க ஆட்டோல ஏறினாங்க? ஒரு 6:30 இருக்கும் சார். 6:30. எப்படி இவ்வளவு கரெக்டா உங்களால டைம் சொல்ல முடியுது? இதுக்கு முன்னாடி நான் தான் சார் அவங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருக்கேன். அதனால நல்லா தெரியும் சார். நீங்க உங்க ஆட்டோவை எங்க பார்க் பண்ணுவீங்க? துணிக்கடையில இருந்து கொஞ்ச தூரத்திலே தான் சார். அங்கதான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா? ஆமா சார். நேத்திக்கு அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சாங்களா? இல்ல சார், நான் ஒரு சவாரி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க கை காட்டி நிறுத்தினாங்க. எந்த இடத்துல இருந்து? ஹோட்டல் இன்டர்நேஷனல் முன்னாடி நின்று. எங்க இருந்து? ஹோட்டல் இன்டர்நேஷனலோட ஃப்ரண்ட்ல. நீங்க அவங்கள வண்டியில ஏத்துன டைம் வந்து 6:30 சொன்னீங்க, கரெக்ட் தானே? ஆமா, ஏறக்குறைய 6:30 தான் சார். காரணம், அவங்கள ஹாஸ்டல்ல டிராப் பண்ணும்போது 7 மணி ஆயிடுச்சு சார். ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி பழக்கடை, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன கடை இருக்கா? இல்ல சார். அது எப்படி இவ்வளவு கரெக்டா நீங்க சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? 5-6 வருஷமா அதே ரூட்ல தான் சார் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில இருக்க எல்லா இடமும் எனக்கு அத்துப்படி சார். துணிக்கடைக்கு பக்கத்துல தான் உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறதா சொல்றீங்க? ஆமா. துணிக்கடைக்கு முன்னால அங்க ஏதாவது கடை இருக்கா? ஃப்ரூட் ஸ்டால் இந்த மாதிரி? ஆமா சார், அங்க ஒரு கடை இருக்கு. துணிக்கடையில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த ஹோட்டல் இன்டர்நேஷனல்? ஒரு 500-600 மீட்டர் இருக்கும் சார். நடந்து போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம் சார். ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டா? இல்ல சார், பஸ் ஸ்டாண்டு துணிக்கடையில இருந்து ஹோட்டல் இன்டர்நேஷனல் வரதுக்கு ஆப்போசிட்ல போகணும் சார். ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி இருந்து அன்னைக்கு அவங்கள நீங்க ஆட்டோல ஏத்திருக்கீங்க. அன்னைக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க? 2 பேரா இல்ல 3 பேரா? ஒரு ஆள் மட்டும்தான் சார் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டுமா? ஆமா சார், ஒரு ஆள் மட்டும்தான் ஏறினாங்க. அப்போ ரெண்டாவது ஆள
எங்கிருந்து ஏத்தின சொல்லு சார். ரெண்டாவது ஆளும் அங்கிருந்துதான் சார் ஏத்தினேன். ஆனா ஆட்டோவுக்கு கை காமிச்சது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆளு ஹோட்டல் இன்டர்நேஷனல் இருந்து வெளியே வந்தாங்க சார். கதை எவ்வளவு தூரம் போகுதுன்னு ஒரு பிடிமானம் கூட கிடைக்கல சாலமன். எனக்கு என்னமோ எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரிதான் இருக்கு. மீரா இனிமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. ஆமா, மீராவை கொலை பண்ணிருக்காங்க, அதுதான் உண்மை. யாரு யாரு கொண்டிருப்பாங்க? பூஜா மீராவை கொண்டிருப்பாங்கன்னு சந்தேகப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்தா கூட இதை தனியா செய்ய முடியாது. ஒருவேளை அவ கொண்டிருந்தான்னா மீராவோட டெட்பாடியை அங்கிருந்து தனியா கொண்டு போயிருக்க முடியாது. யாராவது பூஜாவுக்கு உதவி பண்ணிருக்கணும். எனக்கு எதுவுமே சரியா புரியல சாலமன். எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ஒரு ஆளை மட்டும் நான் விசாரிக்கணும். அந்த வேலை முடிஞ்சா பூஜாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நாம அடுத்ததான் செய்யணும். நான் எல்லாம் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ குடிக்கணும். உங்களுக்கு வேணுமா? வேணாம், நான் போய் குடிச்சிட்டு வந்தேன். இட் இஸ் எ மர்டர். எதனால மீராவோட கொலையில பூஜாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சாலமன் நினைக்கிறீங்க? மீராவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரணை நடத்தி பார்த்ததுல பூஜா, மெரினா, ஜோதி, அப்புறம் ஆட்டோ டிரைவர் சத்யம் இவங்க கிட்ட விசாரிச்சப்போ கிடைச்ச பதிலை வச்சு பார்க்கும்போது பூஜாக்கு இதுல முக்கிய பங்கு இருக்குன்னு தெரியுது. இதுல மொதல் விஷயம் என்னன்னா, மீரா ரூமுக்குள்ள போன பிறகு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளேயே பூஜாவும் ரூமுக்குள்ள போயிருக்கா. அந்த நேரத்துல இவங்க ரூமுக்கு பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் விசாரிச்சேன். ஆனா பூஜா கிட்ட கேட்கும் போது அவன் மாடியில துணி துவைக்க போனதா என்கிட்ட சொன்னான். ஆனா இத அந்த ரெண்டு பொண்ணுங்க பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம மீரா ரூமுக்குள்ள போனத அங்க நின்றுட்டு இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கண்ணால பாத்திருக்காங்க. ஆனா மீரா வெளியே வந்தத யாருமே பார்க்கல. இதுல நல்லா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மீரா ரூமுக்குள்ள போன பிறகு உள்ள போன மீராவுக்கும் பூஜாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது சண்டையோ சச்சரவோ வந்திருக்கலாம்ல. பாயிண்ட் நம்பர் 2, பூஜா துணிக்கடையில இருந்து நேரா பழக்கடைக்கு போனதா என்கிட்ட சொன்னாங்க. இந்த நேரத்துல பஸ் கிடைக்காதுன்னு சொல்லி ஜோதி அங்கிருந்து உடனே கிளம்பிட்டாங்க. ஜோதி சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்போ டைம் என்னன்னா 5:30. ஜோதி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பழக்கடையில இருந்து அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு அதுல ஏறி இருக்காங்க. நேரா ஹாஸ்டலுக்கு போனதா தான் பூஜாவும் மெரினாவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பூஜாவும் மீராவும் போனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சுதான் தான் ஏற வேண்டிய பஸ் வந்ததா மெரினா சொன்னாங்க. அதாவது அவங்க பஸ் ஏறின டைம் வந்து கரெக்டா 6:10 இல்லைன்னா 6:15. அப்படின்னா பூஜாவும் மீராவும் ஆட்டோல ஏறின நேரம் மெரினாவும் பூஜாவும் சொன்னது கரெக்டா இருந்தா 6:00 இல்லைன்னா 6:05 அப்படி இல்லைன்னா 6:10. அவங்க ஆட்டோவில் ஏறினதுக்கு அப்புறம் ஏறக்குறைய 30 நிமிஷத்துல அவங்க ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. அதாவது 6:30 அவங்க ஹாஸ்டல் வாசலில் நின்று இருப்பாங்க. அப்படி இருக்க செக்யூரிட்டியும் யதார்த்தமாக பூஜா ஹாஸ்டலுக்கு வந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா 7:15. 10 நிமிஷத்தை ரோட்லேருந்து வர்றதுக்கு எடுத்துக்கிட்டா கூட அவங்க 7:00 தான் ஹாஸ்டலுக்கு முன்னாடி இருக்கிற ரோடுக்கு வந்திருப்பாங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, ஜோதியும் ஆட்டோ டிரைவரும் சொன்ன காரணங்கள். 6:10 தான் போக வேண்டிய பஸ் மிஸ் ஆயிருமேன்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. அதாவது ஜோதி கிளம்பிட்டாங்க. மெரினாவும் பூஜாவும் சொல்றதை வச்சு பார்த்தா அது சரியா தான் வருது. அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஏறினதை ஜோதி பார்க்கவே இல்லை. ஜோதியோட கேரக்டர் அதோட முடியுது. அப்புறம் ஆட்டோக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள ஹாஸ்டல்ல இறக்கி விட்ட நேரம் 7:00 இருக்கும்னு அவர் சொல்றாரு. டவுன்ல இருந்து 15 இல்ல 20 நிமிஷம் போதும். ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போட்டு பார்த்தா 6:30 தான் ஆட்டோக்காரன் அவங்கள பிக்கப் பண்ணியிருக்கான். இதனால வர்ற கேள்வி என்னன்னா, ஜோதி அங்கிருந்து கிளம்புனது 5:50 ஆட்டோக்காரர் அவங்கள பிக்கப் பண்ணது 6:30. இந்த நேரத்துல அதாவது 5:50 to 6:30 கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் மீராவும் பூஜாவும் எங்க போயிருப்பாங்க? அப்படி இல்லைன்னா எங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க? மனப்பூர்வமா குழப்பறதுக்காகத்தான் பூஜா டைம் மாத்தி சொல்லியிருக்கா. அவ ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்த டைம் 6:00 சொல்லிருக்கலாம்ல. ரோஷன், யூ ஆர் ராங். ஏன் சொல்றேன்னா, அவங்க 7:00 ஹாஸ்டலுக்கு வர்றத
செக்யூரிட்டி பாத்துருக்காரு. ஓ, அதுவும் சரியா தான் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 4. ஏன் அவங்க ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு போகணும்? அப்படி என்ன தேவை? ஒருவேளை பூஜா யாரையாவது சந்திக்கிறதுக்காக ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மீரா எதுக்காக ஹோட்டலுக்கு போகணும்? அந்த ஆட்டோக்காரன் அப்பவே சொன்னான்ல, ஒரு ஆள் மட்டும்தான் ஹோட்டலுக்கு வெளியே இருந்தாங்கன்னு சொல்லி. சரிதான், மீரா பூஜா கூட போனதாவே இருக்கட்டும். ஆனா ஹோட்டலுக்குள்ள மீரா போகல. என்னோட கணக்கு சரியா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பேர்ல குற்றத்தை பண்ணது யாருன்னா மெரினா. அதாவது மெரினா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது அவங்க ஆட்டோல ஏறல. பூஜாவும் மீராவும் ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு நடந்து போயிருப்பாங்க. அது மெரினாவுக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, காலையில மீரா காணாம போன செய்தியை சொல்றதுக்கு மெரினா பூஜாவை கூப்பிட்டப்போ, மெரினா போறதுக்கு முன்னாடியே நாங்க ஆட்டோல ஏறி ஹாஸ்டலுக்கு போயிட்டோங்கிற விவரத்தையும் மெரினா கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கணும். கரெக்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளை திசை திருப்பறதுக்கு மெரினாவும் பூஜாவுக்கு துணை போறாங்க. மெரினா போய் சொல்றாப்ல. வாட் இஸ் இட் தட் மெரினா ஹைடிங் ஃபார் பூஜா? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அதை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் நேத்துக்கு பூஜாவோட கால் டீடைல்ஸ் கிடைச்சா எதுக்காக பூஜாவும் மீராவும் ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு போனாங்கிறது வெட்ட வெளிச்சமாயிரும். ஜோதி அங்கிருந்து சீக்கிரம் கிளம்புறதுனால பூஜா ஜோதி கிட்ட பொய் சொல்லணும்னு சொல்லியிருக்க மாட்டா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு போன விஷயம் மெரினாவுக்கு தெரியும். இனி நம்ம கேஸுக்கு வெளியிருக்கிற விஷயத்தை தேடணும். ஒருவேளை அது கூட நமக்கு சீக்கிரமா கை கொடுக்கும். விஷயம் என்னன்னா, 8,000 ரூபாய் தான் மீராவோட சம்பளம். அதே டிபார்ட்மெண்ட்ல அதே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பூஜாவுக்கும் அதை விட சம்பளம் அதிகம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனா பூஜா யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ், மொபைல் போன், லேப்டாப், நகைங்க எல்லாமே காஸ்ட்லி. அவ யூஸ் பண்ற மொபைல் போன் 30,000 ரூபாய் இருக்கும். வெறும் எல்ஐசி ஏஜென்டான பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு பெரிய வருமானம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய கேஷ் இருக்கு அவ கையில், லக்ஸூரியா வாழ்றா. அப்படி என்ன வேலை பார்க்கறா பூஜா? ஹோட்டல் இன்டர்நேஷனல் சொல்றது 4-star ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிசினஸ் ஹோட்டல். ரூமுக்கு ஒரு நாள் வாடகையே 8,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, பூஜா பார்க்க போனது சாதாரண ஆள் கிடையாது. பூஜாவுக்கு மீரா தங்கச்சி மாதிரி தான். அவங்களோட நட்பு பார்த்தா அப்படித்தான் தெரியுது. மீராவும் அப்படிதான் நினைக்கிறேன் சார். அவங்க எப்போதும் சண்டை போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். ஒரு தடவை அவங்க ரூம் பக்கம் போகும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. நீ வேற ஏதோ ரூமுக்கு மாறிக்கிறியா, உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஏதோ சண்டை போட்டாங்க சார். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோவை நிறுத்தி பூஜாவும் மீராவும் அதுல ஏறி போயிட்டாங்க. ஆறு 10 சார், அது விட்டா 6:50 தான் சார் இருக்கு. ஹோட்டல் இன்டர்நேஷனல் முன்னாடி நின்னு ஒரு ஆள் மட்டும்தான் சார் இருந்தாங்க.
என்னாச்சு? நான் சொன்னதை வெரிஃபை பண்ணீங்களா? ஆ நாம நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்துச்சா? ஆமா. அன்னைக்கு பூஜாக்கு வந்த கால்ஸ்ல மூணு கால்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு, ரெண்டு கால்ஸ் அவங்க அம்மா அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு வாட்டி பூஜா அந்த பக்கமும் கால் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலையில 10 மணிக்கும் சாயந்தரம் 5 மணிக்கும் அதுக்கப்புறம் 5:55 வந்த கால்ஸையும் மார்க் பண்ணிருக்கோம். மூணுமே ஒரே நம்பர் தான். இதே நம்பருக்கு பூஜா 2 மணிக்கு அந்த பக்கம் கால் பண்ணிருக்காங்க. அந்த நம்பர் யாருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சோம். கிளமண்ட் என்ற பேர் தான் அதுல வந்திருக்கு. ஃபுல் நேம் எமர்சன் கிளமண்ட். அவனுக்கு 21 வயசு தான் ஆகுது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அப்ப நான் நினைச்ச மாதிரி தான் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சலமன் ஆச்சரியம் அது மட்டும் இல்ல. சரியா 6:35 மீரா பூஜாவை கூப்பிட்டுருக்காங்க. அதோட அர்த்தம் அப்போ மீரா அந்த நேரத்துல பூஜா கூட இல்லைன்னு தானே? அதான் அதான் கரெக்ட். அப்படி பார்க்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். மீரா ஹோட்டல் முன்னாடி நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. 6:35 மேல டைம் ஆனதுனால ஒருவேளை அவ பூஜாவுக்கு கால் பண்ணிருக்கலாம். அந்த பையனோட ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணீங்களா? எடுத்துக்கோ. ஹலோ. ஆ எதுக்கு? நான் இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன். என்னடி என்ன விஷயம்னு சொல்லு. ஆ சரி நான் வரேன், நீ அந்த இடத்துல இரு. ஏதாவது பிரச்சனை பண்ணனா சொல்லுங்க. இல்லங்க சார். எப்படி பிடிச்சீங்க? இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வர வச்சோம். நீங்க போலாம். என்னடா உன் பேரு? கிளமெண்ட். எமர்சன் கிளமெண்ட். ஐ திங்க் யூ ஆர் எ ஜேம்ஸ் பாண்ட் ஃபேன். எமர்சன் கிளமெண்ட். பயந்து கதை சில விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். என்னோட பேர் சாலமன். நான் சிஐ. இவர் என்னோட ஃப்ரெண்டு. போன 27ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி, ஹோட்டல் இன்டர்நேஷனலில் நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்களா? ஆமாம் எடுத்திருந்தேன். கூட யாரெல்லாம் இருந்தாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க 2 பேர். நாங்கள் அடிக்கடி அந்த மாதிரி ரூம் எடுத்து தாங்குவோம். அன்னைக்கு எத்தனை மணிக்கு செக் அவுட் பண்ணீங்க? ஈவினிங் 1:30 இருக்கும். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாங்க, நான் என் வீட்டுக்கு போனேன். அம்மா உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு. என்ன பிஸ்னஸ்? கோல்டு பிஸ்னஸ். யூ மீன் ஜுவல்லரி? ஆமாம். எத்தனை பிரான்ச் இருக்கு? 12 பிரான்ச் இருக்கு. எங்கெல்லாம்? எல்லா இடத்துலையுமே இருக்கு. அன்னைக்கு ரூமை செக் அவுட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்க யார பாக்குறதுக்கு திரும்பவும் அதே ரூமுக்கு வந்தீங்க? நோ, நான் திரும்பி போவே இல்ல. நீங்க எதுக்கு இப்படி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியல. இங்க பாருங்க தம்பி, எனக்கு உங்க மேல பர்சனலா எந்த விதமான கோபமும் இல்ல. ஒருவேளை நீங்க வேணா போய் சொல்லலாம். உங்களை அடிக்கிறதுக்கோ சித்திரவதை பண்றதுக்கோ இங்க கூட்டிட்டு வரல. என்னோட ஸ்டைல் அது கிடையாது. ஆனா நீங்க எவ்வளவு போய் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைச்சா கூட எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்ப போகட்டும்னு உங்களை நான் விட்டா கூட போலீஸ் கண்டிப்பா உங்க வீடு தேடி வருவாங்க. நோ சார், நான் திரும்பி போவே இல்ல. ரோஷன், அந்த பேப்பர் கொடுங்க.
இது 27ஆம் தேதி நீங்க கால் பண்ணதும் உங்களுக்கு வந்த காலோட லிஸ்டும் தான் இது. அன்னைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு பூஜாங்கற பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கீங்க. பூஜா மத்தியானம் 2 மணிக்கு உங்களையும் கூப்பிட்டாங்க. மறுபடியும் நீங்க 5 மணிக்கு கால் பண்ணிருக்கீங்க. பூஜா 5:30க்கு உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முந்தா நாள் நைட் 10:30 மணிக்கு ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு ஃபோன் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு ஈவினிங் கிட்டத்தட்ட 6 மணிக்கு உங்களை பார்க்கிறதுக்காக ஹோட்டல் இன்டர்நேஷனல் ரிசப்ஷன்ல பூஜா ரூம் நம்பர் விசாரிச்சத அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓபனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்களுக்கும் பூஜாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பரிதாபமான பொண்ணை கொலை பண்ணீங்க? பூஜா யூஸ் பண்ற நகைகள் எல்லாத்துலயும் உங்க ஜுவல்லரியோட மார்க் இருக்கு. ஏன் அழறீங்க? உங்களுக்கான தண்டனையை நான் தர மாட்டேன். உண்மை என்னன்னு சொல்லுங்க. அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஒரு ஃப்ரெண்டு கூட துணி கடைக்கு போகும்போது தான். யார? பூஜா. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? 6-7 மாசத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போதே எனக்கு அவங்க மேல ஆசை வந்துருச்சு. அவங்களும் என்ன விரும்புறாங்கன்னு என் மனசு சொல்லிச்சு. அவங்களை பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி அங்க போயிட்டே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் நான் வாங்கின ஜீன்ஸோட டேக்ல பூஜா அவங்க நம்பரை எழுதி கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகணும். அதுக்கப்புறம் நான் பெரிய பணக்கார குடும்பத்தில் பையன் தெரிஞ்சதும் அவங்க என்கிட்ட காசு கேட்க ஆரம்பித்தாங்க. நான் கொடுத்துட்டும் இருந்தேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி கிஃப்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக அவங்க என்கிட்ட கேட்குற பணத்தோட அளவு கூட்டிக்கிட்டே இருந்தாங்க சார். ஒரு வாட்டி அவங்க என்கிட்ட 1,00,000 ரூபா கட்டாயமாக கேட்டு வாங்கினாங்க. அவ்வளோ எதுக்குன்னு நான் கேட்டப்போ அவங்க என்கிட்ட ஏதோ டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் அவங்க என்கிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்ணாங்க. நான் கொடுக்கவே இல்லை. 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு 10,00,000 ரூபா சார். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால் எப்பயுமே கொடுக்க முடியாது சார். அவங்க என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போவும் பூஜாவை என்னால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் லவ் பண்ணேன். அவங்க எத்தனை தடவை பிளாக்மெயில் பண்ணாலும் நான் அடிக்கடி அவங்கள கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவங்கள நேசிச்சிருந்தேன். மறுபடியும் அவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் கட்டாயமாக சொன்னேன். அதோடு அவங்க குணம் மாறிடுச்சு. நான் ஒரு நாள் பூஜாவுக்கு கால் பண்ணி ஹோட்டல் சீஷோருக்கு சீக்கிரமாக வர சொன்னேன். முதல்ல போய் நீ குளிச்சிட்டு வா. நோ, போ. போன்னு சொல்றல்ல. அவங்க என்ன சீட் பண்ணாங்க. போ நட. எனக்கு தெரியாம எங்களோட ரிலேஷன்ஷிப்பா அவங்க மொபைல் போன்ல வீடியோ எடுத்துட்டாங்க. பணத்துக்காக மட்டும் என்ன அவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். Thank you.
அவங்க என்னை அடிக்கடி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் நானும் பூஜாவும் காரில் ட்ராவல் பண்ணிருந்தோம். எதுக்கு வால்யூம் கம்மி பண்ண? நான் கேட்டிருந்த பணம் என்னாச்சு? பூஜா நீ ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய் கேட்குற. என்கிட்ட இருக்கிற எல்லா கேஷும் உன்கிட்ட தானே கொடுத்தேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை, என் கேஷ் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? நீ நினைச்சா 10 லட்சம் இல்ல 10 கோடி கூட உன் கை. உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை வாட்டி சொல்றேன் என் கையில கேஷ் இல்லைன்னு? என்னடா சொன்ன? எனக்கு பைத்தியமா? நான் கேட்ட பணத்தை நீ குடுக்கல, உன்னை கொண்டு போட்டுருவேன் ராஸ்கல். வெளியே வாடா. உனக்கு நான் இப்ப ஒரு வீடியோ கட்ட போறேன். உன் போன் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணு. எடுத்து ஆன் பண்ணுடா. பூஜா விளையாடாத, இந்த மாதிரிலாம் நீ பண்றது தப்பு. அத முதல்ல டெலிட் பண்ண பாரு பூஜா. உன்கிட்ட 1 மாசமா நான் மரியாதையா தான் பணத்தை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ பணம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எப்பதான் நீ எனக்கு பணத்தை கொடுப்ப? தரம் பூஜா, நான் உனக்கு கேஷ கொடுத்துறேன். யார்கிட்டயா கடன் வாங்கியாவது உன்கிட்ட காசு கொடுக்கறேன். அத முதல்ல டெலிட் பண்ணு. எப்ப நீ எனக்கு கேஷ கொடுக்கறியோ அன்னைக்கே இந்த போனை நான் உன்கிட்ட கொடுத்துறேன். நீ ஏதை டெலிட் பண்ணிக்கோ, அது வரைக்கும் இந்த வீடியோ இதில தான் இருக்கும். நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் பூஜா, இது யாருக்கும் சென்ட் பண்ணிடாத. இல்லடா, ஆனா ஒரு விஷயம், என்னை ஏமாத்தணும் நீ நினைச்சா எனக்கு ஏமானம் பெருசு இல்ல. நான் எப்படிப்பட்டவனு என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். பணம் பணம் மட்டும்தான் அவருக்கு தேவை. இப்போ நீ கொஞ்சம் சொல்லு, பணத்தை எப்ப கொடுக்க போற? தரேன், எப்படியாவது புரட்டி தரேன். ஆனா கொஞ்ச நாள் டைம் மட்டும் கொடு. வெரி குட். கடைசியா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். கேட்ட பணத்தை மட்டும் நீ குடுக்கல, கொன்னு போட்டுருவேன். எல்லா பான் சைட்லயும் இத போட்டுருவேன். சன் ஆஃப் ஜுவல்லரி ஓனர் கிளமெண்ட் என்ன டைட்டில் போடுவேன். அத போடணுமா வேண்டாமான நீ தான் முடிவு பண்ணும். பூஜா, அதுக்கப்புறம் போன்ல மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவங்களை நேரில் பார்த்தது சார் சொன்ன மாதிரி 2 நாள் முன்னாடி ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வச்சுதான். அவங்க என்கிட்ட கேட்ட 10 லட்சம் ரூபாவை தரேன்னு சொல்லிதான் நான் அவங்களை அங்க வர வச்சேன். வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கா வரேன்னு பூஜா என்கிட்ட சொன்னாங்க. 6 மணிக்கு மேல இருக்கும். ரூமுக்கு வந்த உடனே அவங்க கேஷ் என்கிட்ட கேட்டாங்க. It's a calculated risk he takes when he plays that. He's done it again. This time it's gone all the way. Yes, come in. எனக்கு தெரியும் 10 லட்சங்கிறது உனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஒரு கார் வாங்கணும்னு என் புருஷன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வாங்குற கார் ஹை குவாலிட்டி காரா வாங்கணும்ல? சீக்கிரம் கொடு, மறுபடியும் நான் உன்ன வந்து பாக்குறேன். நான் தனியா வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் சீக்கிரமா கிளம்பணும். என்னடா எதுவும் பேசாம மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? அது கேஷ் ரெடி ஆகல, கேட்ட இடத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன ஏமாத்த கூடாதுன்னு? இனிமே நான் உன்ன நம்ப மாட்டேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மீரா அக்கா, நீ ஒரு ஆட்டோ கூப்பிடு, நான் இப்ப வந்துடுறேன். ஏ பூஜா, நில்லு பூஜா, நான் சொல்றதை கேளு. உள்ள ஏறு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு புக் பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கையில காலில் விழுந்து அந்த வீடியோ டிலீட் பண்ண சொன்னேன்.
நான் அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணேன். ரொம்ப இருட்டாயிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், அதனால அங்கே போகிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் பைக்கில் வந்துகிட்டு இருந்தபோது அவங்கள எப்படியாச்சும் கொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது. நான் கோவத்தில் இருந்தேன். சொன்னதை வச்சு பார்த்தா 10 லட்சம் ரூபா கொடுத்தாலும் என்ன சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. பூஜாவை அன்னைக்கே கொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஹலோ. ஆ சரி, இங்கே சரியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல.
வேணும்னு நான் ஒன்றும் பண்ணலை சார். மீராவை நான் தப்பாக கொண்டுட்டேன். கரண்ட்டு போனதுனால அடையாளம் தெரியாமல் நான் பண்ணிட்டேன். பூஜா ரூமுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன். அவங்க சேலை, கொடை, பேகு எல்லாமே அங்கே இருந்தது. அந்த ஜுவல்ஸ் கூட அங்கே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பூஜா வாங்கின ஃப்ரூட்ஸ், வெள்ளை பிளாஸ்டிக் கவர் கூட அங்கே தான் இருந்தது. அதையும் நான் அங்கே பார்த்தப்போ தான். ஆனால் அவங்க திடீர்னு எங்கே போனாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரில. பாத்ரூமில் பூஜா தான் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு நான் நினச்சேன். கரண்ட் வந்தப்போ தான் பூஜா இல்லை வேற யாரோன்னு தெரிய வந்தது. அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. தென் வேர் இஸ் மீரா? எங்க மீரா எங்கே இருக்கா? கொலை செய்யப்பட்ட மீராவோட பாடி இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த பாடியை நீ என்ன பண்ண? யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணும்னு பாடியை நான் அங்கேருந்து மாற்றி வச்சிட்டேன். டெட் பாடி காம்பவுண்டு பக்கத்தில் இருக்க ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வாட்டர் டேங்க் அடியில் போட்டேன். அந்த வாட்டர் டேங்கை நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் பூஜாவை அடிக்கடி பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்டல் போயிட்டு இருந்தேன். அதனால அங்கே இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லாவே தெரியும். ரோஷன், நம்ம உடனே ஹாஸ்டல் போகணும். நாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவனை கூட்டிகிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ம், ஓகே. பின்னாடி வாட்டர் டேங்க் எங்க இருக்கு? இங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கு சார். அத வந்து காமிங்க. வாங்க சார். பூஜா எங்க இருக்கா? இங்க இருக்கு சார், கூப்பிடுறேன். சார், எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன தேவை இருக்கு? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ஏதோ நல்ல நேரத்தால உயிர் தப்பிச்சிட்ட. அதுக்கு பதிலா அப்பாவி பொண்ணு ஒருத்தி இறந்து போயிட்டா. மீரா கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரு கொண்டாங்க தெரிய வேண்டாமா? கிளமெண்ட், எமர்சன் கிளமெண்ட். உன்ன கொல்லத்தான் வந்தான். கரண்ட் போனதுனால ஆள் மாறிடுச்சு. கிளமெண்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். நீ மொபைல்ல ஷூட் பண்ணதுல இருந்து எல்லா விஷயங்களையும் கிளமெண்ட் போலீஸ் கிட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டான். அவனை எவிடன்ஸ்க்காக இங்க கூட்டிட்டு வருவாங்க. தேவையில்லாம இப்ப எதுக்காக அலற? நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டது கார் வாங்கறதுக்காகத்தான் அவன் கிட்ட சொல்லிட்டான். அது சரிதானே? உங்க உறவெல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு பணம் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் கேட்க மாட்டாரு. என்ன மாதிரி மனுஷங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, எதுக்கு மெரினா கிட்ட நீ பொய் சொல்ல சொன்ன? மீராவை கொலை பண்ண விஷயம் எனக்கு அன்னைக்கு தெரியாது சார். மீராவோட கேஸ் விஷயத்துல போலீஸ்காரங்க தேடிட்டு இருந்த டைம்ல ஒருவேளை நானும் கிளமெண்டும் பத்தின விஷயம் தெரிய வந்துருமோன்னு பயந்துட்டேன். மெரினாவுக்கு தெரியுமா உங்களோட உறவை பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா இந்த பண விஷயத்தை பத்தி மட்டும் நான் யார்கிட்டயுமே சொல்லல சார். உனக்கு ரொம்ப மூளை அதிகம். அத தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்திட்ட. எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு சார்.
எங்க பாக்கண்டா சொல்லு. இதோ அங்க இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிரவா? ம், ஓகே சார். போங்க. எதிர்பாராத விதமாக தான் நான் இந்த கேஸுக்குள்ளே நுழைஞ்சேன். சஞ்சய் என்னோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. என் ஒய்ஃப் மிஸ் ஆகிட்டாங்க, என் கூட கொஞ்சம் வர்றீங்களான்னு தான் கேட்டான். ஆனால் இதோட முடிவு இப்படி இருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்படி ஒரு கெட்ட சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இனி அடுத்து எங்கே தான் போகிறீங்க? இன்னொரு கொலைக்கேஸை கண்டுபிடிக்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கொல்லப்பட்டது ஒரு கன்னியாஸ்திரி. எ மிட் நைட் மர்டர். எனிவே மை தேங்க்ஸ் ஃபார் யூ சோலமன். இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சாலமன் இந்த கேஸில் வந்ததால் நான் இந்த கேஸில் வெறும் பார்வையாளனாக மட்டும் இருந்தேன். ம், ஆ ஒரு விஷயம், நான் ஹாஸ்டல்லிருந்து எடுத்த நகைக்கு நடுவில் பூஜாவோட மொபைல் ஃபோன் இருந்துச்சு. நீ அந்த மொபைல் ஃபோனை செக் பண்ணி பார்க்க வேண்டாம். அப்போ அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டா.